வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது சுப்பலட்சுமி ராஜா, வினோத்குமார். மங்களம் பொங்கும் பொங்கல் போல உங்கள் வாழ்வில் மேன்மைகளை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ எங்களின் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இல்லம் தோறும் பொங்கலிட்டு இவ்வாண்டு இன்பம் பொங்கும் ஆண்டாக அமைய வேண்டி மக்கள் வழிபாடு செய்து கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டங்களில் சில காட்சிகள் உங்களுக்காக. தமிழகம் முழுவதும் இன்று பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மக்கள் அவரவர் இல்லங்களில் புதுப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு இயற்கையை வழிபட்டனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வயல்வெளிகளில் உள்ள களத்துமேட்டில் பொங்கல் வைத்து மக்கள் இயற்கையை வழிபட்டனர். திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை புத்தாடை அணிந்து வெகு சிறப்பாக கொண்டாடினர். வீட்டிற்கு வர்ணம் பூசி வாழைத்தார் கரும்பு வைத்து பாரம்பரியமான மண்பானையை வீட்டின் வாசலுக்கு முன்பு வைத்து பொங்கல் வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. வேப்பந்தட்டை கிராமத்தில் புதுமண தம்பதிகள் புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபாடு செய்து தலைப்பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். அதிகாலை முதலே கரூர் மாவட்டம் முழுவதும் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். புத்தாடை அணிந்து வீட்டு வாசலில் புதுப்பானை புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்தனர். பொங்கல் பொங்கி வரும் நேரத்தில் குழந்தைகளும் சிறுவர்களும் பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பொங்கலை சுவாமிக்கு படைத்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அண்மையில் திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு பொங்கல் வைப்பது குறித்தும் பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியம் குறித்தும் எடுத்து விளக்கி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறையில் ஒருங்கிணைந்த விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் விவசாயிகள், நுகர்வோர், மகளிர் குழுவினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மாத்தூர் திருக்கை ஊராட்சியில் மகளிர் குழு சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. சமத்துவ பொங்கல் விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் தென்னிந்திய திருச்சபை முட்டத்தூர் குருசேகர் ஆயர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். பெண்கள் மண்பானைகளில் பொங்கல் வைத்து கும்மியடித்து கடவுளுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் சிறுமிகளின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் சில முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இதில் 624 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியில் 24 காளைகளை அடக்கிய கார்த்திக் என்ற இளைஞருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. சிறந்த காளைக்கான முதல் பரிசை மணப்பாறையைச் சேர்ந்த தேவசகாயம் தட்டிச் சென்றது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தென்பட்ட மகரஜோதி தரிசனத்தை பக்தர்கள் பலரும் பயபக்தியுடன் கண்டுகளித்தனர். மகரஜோதியை முன்னிட்டு இன்று காலை முதலே பக்தர்கள் குவிய தொடங்கினர். முன்னதாக 18 படி வழியாக கொண்டுவரப்பட்ட தங்க ஆபரணங்கள் அடங்கிய 3 பெட்டிகளை தந்திரியும் மேல்சாந்தியும் பெற்றுக் கொண்டனர். பின் ஐயப்பனுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பொன்னம்பலமேட்டில் தெரிந்த மகரஜோதியை பக்தர்கள் பரவசத்துடன் கண்டுகளித்தனர். மீனாட்சியம்மன் கோவிலில் தைத்தெப்ப திருவிழாவின் 8 நாளான இன்று சுவாமியும் அம்மனும் பல்லக்கில் எழுந்தருளினர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தெப்ப திருவிழா கொடியேற்றம் கடந்த 7 தேதியன்று விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து 8 நாளான இன்று சுவாமியும் அம்மனும் பல்லக்கில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
கொரோனா கட்டுப்பாடுகளால் பக்தர்களின்றி நிகழ்ச்சி நடைபெற்றது. நாளை மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுவதையொட்டி கால்நடைகளுக்கு தேவையான அலங்காரப் பொருட்களை மக்கள் வாங்க திரண்டனர். விவசாயிகளுக்கு உழைத்து வரும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி வேதாரண்யம் பகுதிகளில் உள்ள கடைகளிலும் தெருவோர கடைகளிலும் கால்நடைகளுக்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பொங்கல் பண்டிகை சிறப்பு மாட்டுச் சந்தையில் பால் மாடுகள், இளம் கன்றுகள் அதிக அளவில் விற்பனைக்காக வந்திருந்தன. கறவை மாடுகள் 40,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரையிலும், வளர்ப்புக்கான இளம் கன்றுகள் 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டன. இன்று 11 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி புதுக்கோட்டை பூ மார்க்கெட்டில் இன்று பூக்களின் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பூ மார்க்கெட்டில் வழக்கத்தை விட பூக்கள் விலை 2 மடங்கு உயர்ந்து விற்றதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். மல்லிகைப்பூ 1,200 ரூபாய் முதல் 1,500 ரூபாய் வரையிலும், சம்பங்கிப்பூ 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரையிலும், செவ்வந்திப்பூ 250 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரையிலும், அரளிப்பூ 400 ரூபாய் வரையிலும் விலை போனது. இன்று பொங்கல் பண்டிகை என்பதாலும் நாளை மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட உள்ளதாலும் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. இனி பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடரும். புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி, வணக்கம்.